சிங்கோண்டி கண்டிப்பா நான் திரும்ப லவ் பண்ணுவேன். யார பொண்ணுதாங்க? ஆஞ்சநேயர் மாதிரி சுத்தணுமா? புரியல. ஸோ லவ்னா எனக்கு பிரச்சனை இருக்கும், ஒரு சண்டை வரதான் செய்யும் ஒரு கேப்பில். அந்த கேப்பில் தான் நான் அவளை மிஸ் பண்ணுவேன், அவன் மிஸ் பண்ணுவாங்க. லவ் டெவலப் ஆகணும் வச்சுட்டாங்க. அந்த கேப்பில் தூங்கி தூக்கலன்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஒரு பைக் போயிடும். ஏன்னா அது அங்கே இங்கே சுற்றி தான் வரும். ஏன்னா அதுக்கான வேலை நாங்கள் உங்கள் பண்ணிடுச்சு. உலகத்தை போட்டு பார்த்துருக்கேன், இப்போ இட்லியே திரி போடுறானே. ஹாய், உங்கள் நேம்? சபரி. என் நேம் சபரி. உங்கள் நேம்? கிருஷ்ணமூர்த்தி. ஓகே, நீங்கள் சிங்கிளாக கமிட்டடா? நான் கமிட்டட். இவர் சிங்கிள். ஒரு விஷயம் படிக்காத மாதிரி சும்மா பேசுறது தான், அவ்வளவுதான். அடிக்கல மாட்டேன், அடிச்சா வாங்கி தான் வாங்குவான். மேக்ஸிமம் போற அவனுக்கு தெரியும், அடிதான் வாங்குவான் மேக்ஸிமம். அடிச்சா கோவப்படுவான் ஜஸ்ட், அவ்வளவுதான். அடிக்க மாட்டேன். கோவப்பட்ட என்ன பண்ணுவீங்க? கோவப்பட்ட கத்துவேன். அப்புறம் நீங்க சொல்லுங்க, இவர் மாதிரி ஒரு பையன் கிடைச்சா அந்த பொண்ணு லக்கியா அன்லக்கியா? ரொம்ப கேட்டிருக்கீங்க. பழகிடுச்சு. ஒரு கால் பண்ணலனாலே ஒரு நாள் ஃபுல்லாக புலம்புவான். இவ்வளோ என்னாச்சுன்னு தெரியல, காலே பண்ண மாட்டா, பேச மாட்டா, இவ்வளோ பற்றியே பேசினு இருப்பான். அந்த மாதிரி தான் புலம்புவான். சரி, நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் லவருக்கு உங்களுக்கு சண்டை வந்தால் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அதை ஹெல்ப் பண்ணியிருக்காரு? அவர் ஆ பண்ணியிருக்காங்க. என்னால் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க? சண்டை போட்டால் எனக்கோசம் போய் பேசுவாங்க. என்ன என்ன பேசுவார்? எதுக்கு சண்டை போடுற? சண்டை போடாதீங்க, அவன் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான், அழுகுறான் அப்படின்னு சொல்லி எனக்காக பேசுவேன். ஆஞ்சநேயர் மாதிரி சுத்தணுமா? புரியல. சரி, என்ன மாதிரி பொண்ணு பாக்குறேன்?
அந்த மாதிரியே அதான் எப்படி சொன்னா இருந்தா போதும் பொண்ணா இருந்தா தூக்கிட்டு போய் இல்லைங்க அப்படி எல்லாம் இல்ல பொண்ணா எல்லாம் இல்ல சொல்றாரு பையனா இருந்தா போதுமா லவ் பண்ண அது இவன் கூட சுத்தலாமே அதுக்கு ஆசைய காத்துல தூது விட்டு ஃபர்ஸ்ட் லவ்ல நான் நிறைய பட்டேன் அதனால அவன வேணான்றேன் அப்ப இப்ப பண்றது போ வர மூணா நாலடா ரெண்டு ரெண்டு bro ரெண்டாவது சரி சொல்லு என்ன மாதிரி பொண்ணு என்ன மாதிரினா ஒண்ணு இல்ல அதான் எனக்கு எனக்கு என்ன தோணுதோ அவங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டு என்ன தோணாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணுமா அந்த ஆனா அப்படி எனக்கு தோணாது மேக்ஸிமம் வந்து நான் தான் எப்படியும் காமா இருப்பேன் எனக்கு கோபமே வராது அதனால என்னென்ன தோணும் உனக்கு அதான் நார்மலா இந்த மேக்கப்லாம் இல்லாம நார்மலா என்ன மாதிரி இருக்க கூடாதுன்னு சொல்லாம சொல்ல வரான் இல்ல டைரக்டாவே உங்க மாதிரி இருக்க கூடாது ஒரே அசிங்கமா போச்சு அதே மாதிரி அதான் நார்மலா வந்து நேச்சுரலா இருக்கணும் அவ்வளவுதான் நார்மலா நேச்சுரலா அப்ப அந்த பொண்ணு கழுவுன முஞ்சோட தான் வரணும் அப்படி இருந்தா கூட ஓகே தான் எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல ஆமா மேக்கப் எல்லாம் நீங்க பாக்க மாட்டீங்களே பொண்ணுங்கள மத்தவங்க எல்லாம் பாக்க மாட்டாங்க நான் பாப்பேன் போய் பேசிதான் வந்துரும் என்ன நீ சொல்ற வந்துரும் அசிங்கப்படுத்த சொன்ன திருந்திட்டேங்க திரும்பிட்டேன் சொல்ல வந்து எனக்கு லவ் ஃபீலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சோகப்பட்டு பட்டு தண்ணி வலுத்துட்டு தாடி வலுத்துட்டு ரோட்ல சுத்தும் நினைச்சியா சிங்கோண்டி கண்டிப்பா நான் திரும்ப லவ் பண்ணுவேன் சொல்ல நான் கண்ணாடி மாதிரிங்க நீ சிரிச்சா நான் சிரிப்பேன் நீ முறைச்சேன்னு வச்சுக்கோ உன்னை தூக்கி போட்டு மிதிப்பேன் உலகத்தை போட்டு பாத்துருக்கேன் இப்ப இட்லியே திருப்பி போடுறானே